அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி கைக்கு முழுதாக வந்துவிட்டது. எடப்பாடி தனது ஆளுமையை நிரூபித்து விட்டார் என்று பேசி வருகின்றனர். பாஜகவின் திட்டம் என்ன, ஒதுங்கி விடுகிறாரா ஓபிஎஸ் என பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் அப்போது பாஜகவின் திட்டம் இந்த தீர்ப்பின் பின்னணி குறித்து கூறியிருக்கின்றார்கள். ஓபிஎஸ் மூலம் தனது கை அதிமுகவுக்குள் எப்போதும் இருக்கும்படி செய்ய வேண்டும் என பாஜக திட்டமிட்டது. ஆனால் ஓபிஎஸ்ஓ அந்த அளவு ஆளுமையை கட்சிக்கு காட்டவில்லை. தனக்கான ஆதரவு தளத்தை அவர் உருவாக்காமல் விட்டதன் விளைவாக எளிதாக அவர் அதிமுகவில் இருந்து கலற்றிவிடப்பட்டிருக்கின்றார். அதிமுகவுடன் உறவாடி அதன் வாக்கு வங்கியை மெல்ல உறிஞ்சும் வேலையை பாஜக செய்ய தொடங்கி சில ஆண்டுகள் ஆகிறது. அது ஒரு பக்கம் என்றால் அண்ணாமலையை முன்னிறுத்தி பாஜகவை பலப்படுத்தும் வேலையையும் செய்தது. அண்ணாமலை தொடர்ந்து முன்னிறுத்தப்பட்டார். அவரது பேச்சுக்கள் செயல்பாடுகள் மீடியாக்களில் அவ்வப்போது பேசு பொருளானது. இந்த நிலையில் ஓபிஎஸ் தனியமைப்பு தொடங்கினாலும் பங்குக்கு அதிமுகவின் முக்குளத்தூர் சமூக வாக்குகளை பிரிப்பார். அவரையும் கூட்டணியில் இழைக்க பாஜக எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்கும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாய்ப்பில்லை என்றாலும் சட்டமன்ற தேர்தலில் இது சாத்தியமாகலாம். எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தோடு சுருக்கப்படுவார். பாஜக தமிழ்நாட்டில் பல இடங்களில் கிளைவிட தொடங்கும். திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்று கூறி வருவதற்கு செயல் வடிவம் கொடுக்கும். இது பாஜகவின் கடந்த கால வரலாறு, பிற மாநிலங்களில் கட்சி வழக்குமுறை ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து சொல்கின்றோம் என்றவாறாக பாஜகவினர் தெரிவித்திருக்கின்றனர். நேர்களே, இறுதியில் பாஜகவினர் பன்னீரை கைவிட மாட்டார்களா அல்லது என்ன அவர்களுடைய திட்டமாக இருக்கும்? இதில் உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.